அது நிகழ்ச்சி நான் உங்க தொடங்குறேன் நம்ம முன்னோட்ட காட்சிகளில் பார்க்குறப்போ பலர் இந்த பொறுப்பேற்க வேண்டிய இடத்தில் இருக்கிறாங்க ஆட்சியை தொடங்கி ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வரை எல்லோரினுடைய கவனக்குறைவும் அல்லது மெத்தன போக்கும் நிர்வாக கோளாறும் பல ஆங்கிளில் முக்கியமானதாக இருக்குது உண்மையிலேயே யார் பொறுப்பேற்பது இந்த துயரத்திற்கான பின்னணி என்ன முதல்ல வந்து இந்த துயர சம்பவத்தில் தங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர்களையும் ஒரு சில குடும்பங்களில் குடும்ப தலைவியும் கூட இறந்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்கு முதல்ல நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம் இது யார் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதலமைச்சர் தான் காரணம் நேரடியாக சொல்கிறோம் ஏன் நேரடியாகவே அப்படி சொல்கிறீங்களே இதை ஒரு அரசியலாக பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அப்படி சொல்லலை ஒரு வழக்கறிஞர் என்கின்ற அடிப்படையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இவர்களுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து ஸ்டாலின் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லாது காவல்துறை கொண்டு செல்லாது அவரும் தேடி விரும்பி அதை தெரிந்து கொள்ள மாட்டார் என்பதன் அடிப்படையில் நேரடியாக சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அந்த கோரிக்கையின் மூலம் அங்கே கள்ளக்குறிச்சி அதை சுற்றுவட்டார பகுதிகளினுடைய நிலைமை தெள்ள தெளிவாக தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு விவாதத்திற்கு வைத்து சொல்லப்பட்டு விட்டது அதற்கு பிறகு எதற்கடுத்தாலும் குழு போடக்கூடிய நீங்கள் எந்த ஒரு நான்கு இந்த அமைச்சர்களை அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் ஐந்தாறு பேரை போட்டு சார் நீங்கள் அந்த வீட் காட்சி படங்களில் காமிக்கிறீங்க அந்த கள்ளச்சாராயம் குடித்து போடப்பட்ட அந்த கவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பாலித்தீன் கவர்ஸ் அதை ஒரு சாதாரண மனிதன் நடந்து போகிற மனிதன் கூட இந்த ஏரியாவில் இவ்வளவு சாராயம் குடித்து விட்டு போட்டிருக்கிறார்களே என்று எண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சார்பில் கொண்டு போய் எடுத்து வைத்த பின்பும் ஏன் எப்படி கிடக்கிறது என்று கேட்க ஒரு முதலமைச்சர் வரவில்லை என்றால் பார்வையிடவில்லை என்றால் இத்தனை பேர்களின் இறப்புக்கு பிறகும் இடைத்தேர்தல் முக்கியம் என்று அதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்று இருக்கு இல்லையா ஏன்னா அஇஅதிமுக சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது மார்ச் மாதம் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வரப்படுது அதை நிராகரிச்சுட்டு இவங்க பயணிக்கிறாங்க அதைவிட ரொம்ப முக்கியமானது வசந்தம் கார்த்திகேயன் இந்த சம்பவம் நடக்கிறப்போ பணப்பட்டுவாடா செய்ததாகவும் இது கள்ளச்சாராய மரணம் இல்லை அப்படின்னு சொன்னதாகவும் அதை நம்பித்தான் மாவட்ட ஆட்சியராக இருந்த ஷர்வன் குமார் பேசினதாகவும் சொல்றாங்களே தவறு நிகழ்ந்துடுச்சு காப்பாற்ற வேண்டும்ன்ற முயற்சியை ஏன் வசந்தம் கார்த்திகேயன் இப்போ எடுத்தார்ன்ற பார்வை இருக்கு இல்லையா நிச்சயம் அதாவது ஒரு தவறு நடந்திருக்கிறது அப்படிங்கிறத விட அதை எப்படியாவது மறைத்து விடுங்கள் என்கின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ அழுத்தமாக போயிருந்தால் முதலில் அந்த இறப்பு இது போன்ற இறப்பே இல்லைன்னு வருவதற்கு இந்த ஆட்சி எந்திரம் எத்தனை மெனக்கெட்டிருந்தால் ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு சொன்னாங்கல்ல இப்போ ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த அதிகாரிகள் பிரஸ் மீட் போட்டு பேசியிருக்கலாம்ல ஏன் வரவில்லை அவங்க வந்து ஒன்று இரண்டு மூன்றோடு நின்றிருந்தால் இந்த கள்ளச்சாராயம் என்கின்ற அங்கு ஒன்று இல்லாத ஒரு புனித தேசமாக அது இன்றைக்கு காட்டப்பட்டிருக்கும் ஆனால் இது போன்ற துயரச் சம்பவத்தால் துரதிர்ஷ்டமாக நடந்த இந்த நிகழ்வால் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம்

அரசு அதிகாரிகள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டாங்க தப்பிக்கும் தப்பிக்கும்பொழுது ஆட்சியில் இருக்கிறவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்ல எதிர்கட்சி தலைவர் ஆட்சியை விட்டு விலகுங்கன்னு சொல்கிறாரு ஏன் அதை செய்ய மாட்டேன் மூன்று கேள்வி சார் அதாவது அதிகாரிகள் ஏன் இதை வந்து வயிற்று வழி சாவு என்று சொல்கின்ற வகையில் அதை மூடி மறைக்க நினைத்தார்கள் அப்படின்னா நான் இயல்பான சொல்கிறேன் அது வந்து அவர்களுடைய சிந்தனை கிடையாது அது ஆட்சியாளர்களுடைய அழுத்தம் இது போன்ற ஒரு பேட்டியை கொடுத்து இதை நம்ப செய்யுங்க அப்படிங்கிறது அப்போ இந்த அழுத்தம் வருகிற இடம் நான் வந்து எங்கே சொல்கிறேன்னா இப்போது அவர்கள் போன வழியிலே நாமும் போவோம் இப்போ நீங்கள் யாரெல்லாம் டிசிஸ் பண்ணியிருக்கீங்க அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையம் காவலர்கள் எஸ்பிஎல்லாம் ஏன் நீங்கள் வந்து இடைநீக்கம் செய்கிறீங்கன்னா சூப்பர்வைசரி பவர் வருது அப்புறம் சூப்பரவைசரி பவர்னு வரும்போது ஒரு காவல்துறையினுடைய முதலமைச்சர் சூப்ரவைசரி பவருக்குள்ளே வரமாட்டாரா அப்போ அவங்கெல்லாம் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள கவனிக்காமல் விட்டால் தப்பு ஆனால் அந்த துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அதை கவனிக்கவில்லை என்றால் அவருக்கு ஒன்றும் கிடையாது தவறுகளை தூக்கி அதிகாரிகள் மேலே போட்டு தப்பிக்க நீங்களும் நீங்களும் பொறுப்பாவீர்கள் ஏனென்றால் காவல்துறை முழுவதுமாக உங்களிடம் இருக்கிறது அமலாக்கத்துறை என்பது அரசின் வரவு செலவு திட்டம் சார்ந்த அது சம்பந்தமான விஷயம் ஆனால் முழு காவல்துறையும் காவல்துறை மந்திரியான முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வசம் இருப்பதால் நீங்கள் தார்மீகமாக எப்படி எஸ்பி போன்றவர்களை நீங்கள் இடைநீக்கம் சேரீங்களோ அதே மாதிரி நீங்க பதவியை நீக்கம் செய்ய தங்களை தான் நீங்களே பதவியை விட்டு விலகி இருக்கணும் அதுதான் நியாயமான ஒரு முதலமைச்சர் எனக்கு இந்த விஷயத்தில் இதை ஒழிக்கும் வரை கள்ளச்சாராயத்தை சுத்தமாக தமிழகத்திலிருந்து விரட்டும் வரை நான் முதலமைச்சர் பதிலிருந்து விலகிறேன் விலகுங்க ஏன் இதை அழுத்தி சொல்றேன் அப்படின்னா ஏன்னு நானும் தான் கேட்கிறேன் ஒருவேளை கடந்த ஆண்டு மார்த்தாண்டத்திலையும் மதுராந்தகத்திலையும் நடந்த அந்த இருபத்தி மூன்று பேருடைய மரணத்தில் இருந்தும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பாடம் கற்றுக்கொள்ளாத விளைவுன்னு பாக்குறீங்களா நிச்சயமா சார் அதாவது சார் அந்த கடந்த ஆண்டு நடந்த அந்த விழுப்புரம் செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் விசச்சாரா இரவினால் இறந்தவர்கள் அதில் கைது செய்யப்பட்டவர்கள் பெரும்பாலானோர் திமுக பொறுப்பில் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் இதை மூடி மறைக்க பார்க்கிறார்கள் ஒரு அதிகாரம் அதிகாரிகள் ஆட்சின்னு சொல்றீங்க இப்போ ஒவ்வொரு கட்சியும் ஒரு ஒரு அதிமுக ஆட்சின்னு சொன்னால் ஒரு அதிமுக தொண்டன் ஒவ்வொருத்தரும் ஒரு கிளைக்கழக நிர்வாகியிலிருந்து ஒன்றிய செயலாளர்லேருந்து இருந்து பேரூர் கழக செயலாளர் வரை அந்த ஆட்சியில் மறைமுகமாக பங்கேற்பார்கள் அதே போல இன்றைக்கு திமுக ஆட்சி நடக்கிறது உங்கள் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் பேரூர் கழக செயலாளர் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆட்சியின் ஏதோ ஒரு மூலையில் உங்கள் ஆட்சிக்குள் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆளுங்கட்சி என்று சொல்லிக்கொண்டு ஏனால் உங்கள் கட்சியால் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களால் அமைக்கப்பட்ட அமைச்சரவை கொண்ட ஆட்சி அப்போ இத்தனை இருக்கிற போது உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அதில் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற நடவடிக்கையால் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு பெரிய யாரையோ இல்லை உங்கள் கட்சியை சார்ந்தவர்களே காப்பாற்ற முயல்கிறீர்களா என்கின்ற பெருத்த சந்தேகத்தை இன்றைக்கு எதிர்கட்சி சொல்றீங்க நீங்க எப்படி ஆட்சியில் இருக்க உங்க கட்சியை காப்பாற்றுவதற்கான கேடயமா இந்த அதிகாரம் சார் அது பயன்பட்டு அந்த கலெக்டர்

உடனடியாக தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய இது போன்ற துறைகளில் பயிற்சி பெற்ற மருத்துவர்களை அங்கு கொண்டு போய் இறக்கியிருக்கமா வேண்டாமா எவ்வளவு கால இடைவேளை இருந்தது இந்த குற்றச்சாட்டு வந்ததற்கும் இந்த இறப்பின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்குள்ளும் உயிர்காக்கும் மருந்துகள் அங்கே இல்லை என்று எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டு சொல்றார் அதை இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கொண்டு வந்திருக்கலாம் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல உலகத்தில் பயணப்படாத எந்த நாட்டுக்காவது நீங்கள் இருந்து எதை வரவழைக்கலாம் அப்படி நீங்கள் வரவழைத்து உண்மையிலேயே இந்த சாவை தடுக்க வேண்டும் முனைப்பு அங்கே காட்டி இருந்தால் உங்கள் சிகிச்சையினுடைய வேகமே வேறு திசையில் போயிருக்குமே ஆனால் நீங்க அதை மூடி மறைக்க போனால் அப்ப எவ்வளவு பின்னோக்கி போயிருக்கீங்க உங்களுடைய சிந்தனை அங்கே இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் அருந்தி இருப்பார்கள் அப்போ அந்த அருந்தி இருப்பவர்கள் அனைவருடைய உயிர் எத்தனை கேள்விக்குறியாகப்பட்டிருக்கிறது உங்களோட ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சாதாரண மீடியா வியூல தெரியுது பாக்கெட்டுகள் சார் அவ்வளவு பாக்கெட்டுகள் அப்ப இந்த இதனுடைய வீச்சு எவ்வளவு பெரிதாக இருக்கும் ஏன்னா விற்பனை வந்து யாருக்கும் தெரியும் இறந்துட்டாங்க தப்பிச்சிடலாம் மனநிலையில் இருந்து அலட்சியமாக இருந்து மாட்டிக்கிட்டாங்களா நிச்சயம் சார் அது அதாவது அலட்சியம் தான் மருத்துவர்கள் மருந்து குறைபாடு சரியாக நேரத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை போன்ற சாவுகள் விஷயத்துல ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான நிமிஷங்கள் அப்போ அந்த அலர்ட்னஸ் எவ்வளவு வேகமா போகணும் இந்த வதந்தியை விட உங்களுக்கு மருத்துவ தேவை யாராவது அருந்தி இருந்தால் அருகே இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆயிருங்கன்னு சொல்லி இருந்தால் அந்த அந்த வால்யூமை குறைச்சிருக்கலாமே சார் பேசலாம் பேசலாம் முதல் சுற்று பார்வையாக அதி மிகச் சுருக்கமாக எழுதிக்கிறது சார் அதாவது இந்த கொரோனா என்கின்ற காலத்தில் கூட ஒரே மயானத்தில் இத்தனை சடலங்கள் ஒரே நேரத்தில் எரியூட்டப்பட்டதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதைவிட மோசமான ஒரு நிலையை இன்றைக்கு அந்த பகுதி மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே மிக ஆழ்ந்த வருத்தம் இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் என்று எதிர்கட்சி தலைவர் ஏற்கனவே கொண்டு வர்றார் இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விதியை ஐம்பத்தி அஞ்சின் கீழே பேரவையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரார் அந்த தீர்மானத்தை இந்த திமுக அரசும் அதன் அமைச்சரவையும் உரிய முறையில் அதில் கவனம் செலுத்தி இருந்தாலே இந்த நிலையை முற்றிலுமாக மாற்றி இருக்கலாம் இப்படி ஒன்று நிகழ்ந்திருக்கவே நிகழ்ந்திருக்காது அங்கே உரிய நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு செக் போஸ்ட் போடுறது அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் ஒரு அமலாக்கத்துறை தொண்ணூத்தாறு இடங்களில் செக் போஸ்ட் வச்சுருக்காங்க நம் குறிப்பிட்ட இந்த பகுதிகளில் இல்லை விழுப்புரத்தில் இருக்குது அரு அந்த பக்கம் போனால் கடலூரில் இருக்க வழியே இந்த மாவட்டத்தில் இருக்கிறதானா இல்லை அப்போ இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களாக இது தெரிந்தாலும் இது பெரிய அளவில் நடமாட்டத்தை தடுக்கக்கூடியது இப்போது கஞ்சா இது இப்போது நம்ம சாராயம் சொல்கிறது மாதிரி கஞ்சா தமிழகத்தில் எங்கேயுமே பயிரிடப்படவில்லை என்று இதே எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு கஞ்ச நடமாடுகிறது அதிகளவுனால் அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் மிக தெளிவாக இங்கே வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்போ கள்ளச்சாராயம் மூமெண்ட் ஃப்ரீயாக இருக்குது அப்போ இது எல்லாம் என்ன எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் காவல்துறையும் அமலாக்கத்துறையும் அது சார்ந்த துறைகளும் இன்டெலிஜென்ஸும் இவை அனைத்தும் வைத்திருக்கிற முதலமைச்சரும் அமைதியாக இருக்கிறார்கள் அல்லது அதை பற்றி தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அவரே தூங்க முடியாமல் இரவு முழுவதும் தன் கட்சிக்காரர்களை நினைத்து முழித்து கொண்டிருந்தால் எப்படி ஒரு முடிவை எடுக்க முடியும் சரியாக தூங்காத ஒருவர் எந்த சிறந்த முடிவும் எடுக்க முடியாது என்பது அறிவியல் பூர்வமான உண்மை அது இந்த நிகழ்வில் எதிரொலித்திருக்கிறது இதை எதிர்த்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருகிற திங்கட்கிழமை அனைத்து மாநகரங்களிலும் ஒரு கண்டன போராட்ட அறிவிப்பை அறிவித்திருக்கிறார் இது மட்டுமல்ல அந்த மக்களுக்கு உரிய நீதியும் கள்ளச்சாராய முற்றிலும் அங்கிருந்து ஒழிக்கப்படும் வரை அதிமுகவினுடைய போராட்டம் தொடரும் நன்றி